நயன்தாரா பிரபுதேவாவோட அந்த காதல் பிரேக்கப் அப்பப்பா பாப்பா கேட்டு கேட்டு புளிச்சுடுது மாமி போறோம் அப்படிங்கறேடா. இல்ல இல்ல அந்த பிரேக்கப்போட ரியல் ரீசன் என்ன, அதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி இருக்கிறது அப்படின்னுட்டோ ரிப்போர்ட்டர்ஸும் இந்த பக்கம் அந்த பக்கம்னு ஆள் ஆளுக்கு பறக்கிறா. ஆனால் ஒரு நியூஸும் கிடைச்ச மாதிரி தெரியலை. ஆனால் இந்த நயன்தாரா பொண்ணு சமீபத்தில் ஹைதராபாத்தில் ஒரு பேட்டி கொடுத்ததோன்னோ அப்போதான் லேசாக தெரிஞ்சது என்னன்னா, இந்த பிரபுதேவா கல்யாணத்துக்கு சம்மதிக்கலையாம், அதனால தான் இந்த பிரேக்கப் அப்படின்னது. அது மாத்திரம் இல்லாதக்கு இந்த பொண்ணு என்னெல்லாம் சொல்லித்து தெரியுமோ அந்த பேட்டியில், சமீபத்தில் நிறைய பிரச்சனையெல்லாம் நான் சந்திச்சுட்டேன், கஷ்டங்களை அனுபவிச்சுட்டேன், அது எல்லாமே என்னை பக்குவப்படுத்தி எடுத்து இனிமே என்ன வந்தாலும் என்னால் தைரியமாக ஃபேஸ் பண்ண முடியும், இதுக்கு மேலே எந்த விஷயத்தை நினச்சும் கலங்க மாட்டேன் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு என்னென்னமோ பாவம் பெணாத்த ஆரம்பிச்சுடுத்து. ஆனால் இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சும்மா இருப்பாளா, அதெல்லாம் இருக்கட்டும், அது என்ன பிரச்சனை உங்களுக்கும் த்ரிஷாக்கும் நடுவில் அப்படின்னு கேட்டிருக்கா. இல்லை இல்லை இதெல்லாம் என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிவிடுதான். இது எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கோ,